பாரதி ஒரு வியப்பான விஷயத்தை பார்க்கும்போது அடடாவோ அடடாவோன்னு ஒரு வார்த்தை போடுவான். அதுபோல் இந்த புத்தகத்தை பார்த்த உடனே எனக்கு தோணுது அடடாவோ அடடாவோ. ஏன் இப்படி சொன்னேன்னா, உண்மையில் உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் இப்படி ஒரு புத்தகத்தை நான் பார்த்ததில்லை. நான் ஒன்றும் 20,000 புத்தகம்லாம் படிக்கலைங்க, என்றாலும் கூட நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன். தமிழ்ச்செல்வன் ஒரு சிறுகதைக்கான முன்னோட்டம் ஒன்று கொடுத்துருப்பார், ஒரு 4 வரி. அவன் உட்கார்ந்திருந்தான், காலை மடக்கி பார்த்தான், சாய்ந்து உட்கார்ந்தான், நிமிர்ந்து உட்கார்ந்தான், எப்படி பார்த்தாலும் பசித்தது. அவன் கதை தொடங்கும், கதை தொடக்கம். அதே போல் நான் இந்த புத்தகத்தை மடியில் வச்சு படித்து பார்த்தேன், மேஜையில் வச்சு படித்து பார்த்தேன், ரெண்டு தலையணையை வச்சு அது மேலே தூக்கி வச்சு படித்து பார்த்தேன். எப்படி படித்தாலும் அதனுடைய முழுமையான என்ன இதை உள்வாங்கிக்க முடியல. அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும் இதழில் இருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ் இலக்கிய ஆய்வுகள்ங்கிறது பல வகையில் நடந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ் இலக்கியத்தை இலக்கியமாக மக்களுக்கு எளிமையாக சொல்லுகிற ஒரு ஆய்வு வகை ஒன்று. வரலாற்று பூர்வமாக சீனிவாச ஐயங்கார் அதுபோல் ஆய்வு செய்த நம்ம திருச்சியில் இருந்த மாறா அவர்கள், இது போன்ற ஆங்கிலத்தில் எழுதி திரும்ப தமிழிலே எழுதின நா சுப்பிரமணியம் போன்றவர்கள் வரலாற்று சமூக வரலாறாக எழுதியது உண்டு, தொல்லியலாக எழுதியது உண்டு. நம்ம ராஜவேலு வரைக்கும் ஐயா ஐராவதம் தொடங்கி தொல்லியலாக எழுதியது உண்டு. இந்த மூணையும் ஒன்று சேர்த்து எழுதுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. நீங்கள் இலக்கிய ஆய்வுகள் நிறைய எழுதிடலாம், தொல்லியலோடு சேர்ந்து இலக்கியத்தை அதில் பொருத்தி காட்டி, அதான் ரொம்ப முக்கியம், இலக்கியத்தை அதில் பொருத்தி காட்டி வரலாற்று ரீதியாக எழுதுவது. இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம ராசி சொன்னதை போல் சரியாக 100 ஆண்டுக்கு முன்பு செப்டம்பர் 20, 1924 அன்றைக்கு சர் ஜான் மார்ஷல் ஒரு கட்டுரையை வந்து எழுதுகிறாரு. அது தமிழ் சமூகத்தை மட்டுமல்ல இந்திய சமூகத்தை புரட்டி போட்டது. இந்திய சமூகத்தை அது வரைக்கும் 2500 ஆண்டுகள் அல்லது 2000 ஆண்டுகள் 1500 ஆண்டுகள் வேத நாகரிகம் தான் இந்தியாவின் பழமையான நாகரிகம் என்று நம்பிக்கொண்டிருந்த நம்ப வைத்திருந்த அந்த கருதுகோளை உடைத்து 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம் இந்தியாவில் இருந்திருக்கிறதுன்னு அவர் நிறுவினார். நண்பர்களை நான் பெருமையாக சொல்லவில்லை. இந்த நூற்றாண்டு, இந்த 100 ஆண்டுகள் முடிந்து இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ராசி வந்து 2101 ஆண்டை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். 100 ஆண்டு இப்போ முடியுது, இன்னும் 2 நாளில் முடியுது. இந்த 100 ஆண்டுகள் முடிவில் தமிழ் சமூகத்தை புரட்டி போடக்கூடிய இன்னொரு நூலை அதே சிந்துவெளியிலிருந்து ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலேயே. அவர் அப்படி என்ன செஞ்சார் என்றால், பேர் ஆய்வுகள் நம்ம நிறைய செய்வோம். ஒவ்வொருத்தர் பேருக்கும் ஒரு பின்புலம் இருக்கும். தந்தை பெரியார் சொல்வதைப் போல் ஒவ்வொருத்தர் பேருக்கும் பெரிய வரலாறு இருக்கும். நம்ம ஏன் இந்த பேர் வச்சுக்கிறோம், ஒன்றுமே தெரியாமல் வச்சுக்கிறது உண்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி வைக்கிற பேர்களுக்கு ஒரு தொடர்ச்சி உண்டு. இடப்பெயர் ஆய்வு அதுதான் இவர் கண்ட புதுமை. தமிழ் இலக்கிய வரலாறு எழுதினவங்க, தமிழ் சமூக வரலாறு எழுதினவங்க, தொல்லியல் ஆய்வு செய்தவர்கள், இவர்கள் எதுவும் செய்யாத இடப்பெயர் ஆய்வு. இங்கே இருக்கிற பெயர் எப்படி அங்கே இருந்துச்சு, KVT ஒரு வார்த்தை சொல்வார், கொற்கை வஞ்சி தொண்டி KVT. மறக்காதீங்க, நீங்கள் இந்த பஞ்ச டயலாக்லாம் கேட்டிருப்பீங்களே, அதெல்லாம் பஞ்ச டயலாக்ல, அதெல்லாம் பிஞ்ச டயலாக், இதுதான் மறக்கக்கூடாத பஞ்சு டயலாக் KVT, கொற்கை வஞ்சி தொண்டி. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்றைய பாகிஸ்தான், இன்றைய ஆப்கானிஸ்தான், இன்றைய வடமேற்கு இந்தியா, குஜராத்து, மராட்டி எல்லா இடங்களையும் இந்த பேர் வருது. ஏன் வருதுன்னு கேட்குறாரு KVT. அது மட்டும் இல்லை, இன்னொரு புத்தகத்துலேயும் அவர் போராட்டங்களையும் பஞ்சு டயலாக் மாதிரி சொல்கிறது என்னென்னா, சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும். ஏன் சங்க இலக்கியத்தில் ரொம்ப சுவையான பகுதிகள் நிறைய உண்டு, ரொம்ப நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வேறையாக இருக்கும், எழுதப்பட்ட பொருள் வேறையாக இருக்கும். இந்த யாதும் ஊரே யாவரும் கேள்வி அப்படி தான், அதுக்கு நிறைய பொருள் சொல்கிறாங்க. இந்த புத்தகம் படித்த பிறகு நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட பொருள் என்னென்னா, இது சர்வதேச ரீதி, நம்ம பொதுவாக மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்து இல்லை, இது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகுன்னு சொன்ன தொல்காப்பியத்தை உடைத்திருக்கிறது. தமிழக எல்லை என்பது வடவேங்கத்திலிருந்து கன்னியாகுமரியில் முடிஞ்சிருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, அல்லங்கிறாரு. எங்கே இது ஒரிசாவில் வருது. அவர் ஒரிசாவில் முதன் முதலாக பணியில் சேர்ந்தபோது பணியின் நிமித்தமாக ஒரு கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்து பேர் தமிழி. தமிழின்னு உடனே அவர் அதிர்ச்சி விட்டு அதை போய் விசாரித்தா
பேசுகிறவங்க பாதி பேர் தமிழ்லேயே பாதி தமிழில் பேசுகிறாங்க. இந்த ஆய்வில் நான் என்னை அறியாமல் ஆட்பட்டேன், இந்த ஆய்வு என்னை வடமேற்கு இந்தியாவில் கொண்டு போய் நிறுத்தியதுங்கிறாரு. இதுபோல் அவருடைய ஆய்வுகள் தொடர்ச்சியாக, இது வந்து எந்த சார்பும் இல்லாமல். இன்னொன்று அவருடைய புதுமை என்னென்னா, நவீன ஆய்வு கருவிகளை தமிழ் சமூக ஆய்வுக்கு பயன்படுத்திய முதல் ஆய்வாளர் இவர் தான். நீங்கள் ராசி சொன்னார்ல, கோட்டைங்கிற பேர் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது, நம்பர் போடுறாரு 400க்கு மேற்பட்ட கோட்டை என்கிற பெயர் மட்டும். அது வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் திராவிட அடித்தளம் நூல்லையே அதுக்கான பட்டியலே போட்டிருப்பார். இதில் அது மாதிரியான சான்றுகள் பார்த்துட்டு பிரமிச்சு போகிற மாதிரி. சிலது நிஜந்தானா நமக்குள்ளே கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிஜந்தாண்டான்னு சொல்லிக்கிட்டே வர்ற சான்றுகளை கொடுத்து கொண்டே வருகிறார். அதுதான் அவருடைய தனித்தன்மையாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த தமிழ் இலக்கியத்தில் ஆழ்ந்து போக போக அதனுடைய அது ஒரு மயக்கம். பெருமாள் முருகன் சொல்லுவார், அது ஒரு காடு மாதிரி உள்ளே போனால் மீண்டு வர முடியாது, அது ஒரு சுரங்கம் மாதிரி உள்ளே போனால் மீண்டு வர முடியாது மாதிரி. ஐயா என்ன சொல்கிறாருன்னா, சங்க இலக்கியம் ஒரு மழைக்காடுங்கிறார். அப்போ அதுக்குள்ளே போகும்போது சுவை மட்டுமல்ல பயனும் இருக்கிறது. அந்த பயன் இருப்பதனால்தான் அதை அவரால் பார்க்க முடிந்திருக்கிறது. பொதுவாக சங்க இலக்கியத்தை ஆய்வு செய்கிறவங்க அதனுடைய பெருமையில் என்ன இடையாப்பா அப்படிங்கிற பெருமிதத்தோடையே படிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நம்ம புதுக்கோட்டையை வச்சுங்களேன். புதுக்கோட்டையில் நான் எப்பவும் நினச்சிருக்கிறது என்னென்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்கிறோம்ல, இந்த நான்கு நிலத்துக்குமான இலக்கணம் தொல்காப்பியம் நன்னூல் எல்லாத்துலேயும் வந்துடும். இந்த பாலைவனத்துக்கு எந்த இலக்கணத்துலேயும் விளக்கம் கிடையாதுங்க. இல்லை தானுங்க, பாலைனா என்ன என்பதற்கான இலக்கணம் தமிழ் இலக்கணம் உள்ள இல்லை. ஆனால் சிலப்பதிகாரத்தில் வருது, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு அழிந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். இந்த பகுதி எதை சொல்லுதுன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற பகுதியை சொன்னதாக ஒரு குறிப்பு. அது மட்டும் இல்லை, ஐயா வந்து நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன்னா, புதுக்கோட்டையில் இந்த பொற்பனை கோட்டை இருக்கு இல்லையா, இந்த பொற்பனை கோட்டை கீழடியை விடவும் கூடுதலான தகவலோடு புதைந்து கிடக்கிறது அப்படின்னு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். தமிழ் இந்துவில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், புதுக்கோட்டையில் ஒரு கீழடி பொற்பனை கோட்டை. நீங்கள் கூகுளில் போய் போட்டிங்க, இந்த தலைப்பு போட்டிங்கனால வரும், அவ்வளவு இருப்பதாக தோன்றுகிறது. இப்போ அதே போல் சிந்துவெளியில் ஐயா இவ்வளவு எழுதினதுக்கப்புறம் அவங்க இன்னும் முடிக்க முடியலைன்னு சொல்கிற இடம் அது என்ன மொழி, அதில் இருக்கிற கீறல், அங்கே இருக்கிற எழுத்து, அதை தான் பானை தடங்கிற ஒரு வார்த்தை. எனக்கு பார்த்தவொடனே வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. இந்த பானை தடம்னா நம்ம யானை தடம் தெரியும், யானை போகிற வழியில் வீட்டை கட்டிக்கிட்டு யானை குறுக்க வந்துருச்சு, யானை அதுவாக குறுக்க வந்துச்சு, நம்ம தான் குறுக்க போய் கட்டிடுறோம், ஆனால் யானை குறுக்க வந்துருச்சுன்னு யானை தடம் கேள்விப்பட்டிருக்கு. பானை தடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த பானை தடம் பானையில் இருக்கிற கிருக்கல், அதில் நம்மளால் பேர் எழுதி வைப்பான் கீழடியில், இப்படி பேர் எழுதி வச்ச மாதிரி அந்த சாதாரண பேர் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இந்த பானை எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இந்த பானையில் இருக்கிற கிருக்கல் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, அப்போ அந்த இடமே பெயர்ந்து அவருடைய தலைப்புகள் சிலது கவித்துவம்னு மதுக்குர் சொன்ன போல கவித்துவம். அதை பாருங்க, மனிதனின் கதை என்பது ஒரு வகையில் புலப்பெயர்வுகளின் கதைதான். குந்த வைத்து உட்கார்ந்து குளிர்காய்ந்தவர்கள் இன்னும் குகைகளில் தான் இருக்கிறார்கள். எதுகை மோனை தானாக வந்து உட்காருது, குந்த வைத்து உட்கார்ந்தவர்கள் இன்னும் குகைகளில் தான் இருக்கிறார்கள். நகர்ந்து வந்தவர்களே நாகரிகம் படைத்தார்கள் அப்படின்னா, இது எதுகை மோனை இல்லை, ஒரு பயணம் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறார். உலகம் முழுசும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி உலகம் முழுசும் நடந்த பயணத்தின் ஒரு பகுதி சிந்துவெளியிலிருந்து அன்றைய குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா வழியாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு தான் அவருடைய ஆய்வு. இந்த பயணத்தை வைத்ததுனால தான் பண்பாட்டின் பயணம்னு வச்சார் பாருங்கள் பேர். அது ஒன்றும் சாதாரண பேர் இல்லை. இன்னொன்று, நான் பார்த்த வரைக்கும் ஒரு தொல்காப்பியத்தில் அல்லது சங்க இலக்கியத்தில் ஏதாவது ஒரு சொல் இருந்துச்சுன்னா அதை மேம்போக்காக பயன்படுத்த நிறைய பேர் பார்த்துருப்போம். இவர் மேம்போக்காக கிடையவே கிடையாது. இந்த பாருங்கள், தொல் புகழ்ங்கிற சொல் எத்தனை இடத்துல வந்திருக்கு, பதிற்றுப்பத்தில் 53 இடத்துல வந்திருக்கு, 53 அடி 5 வந்திருக்கு, பரிபாடலில் 23 பாடலில் அடி 4 வந்திருக்கு. இப்படி குறிப்பிட்டு தான் எப்படி இதை மறக்க முடியும். இப்போ இது போன்ற ஆய்வுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி தமிழ் சமூகம் என்பது கிட்டத்தட்ட 4000-5000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறுகளை உடையதுன்னு அவர் முடிக்கும்போது பிரமிப்பிலிருந்து மீளவே முடியல. அதில் நான் ரொம்ப ரசித்தது என்னென்னா, இந்த தமிழ் இலக்கியம் முழுக்க முழுக்க கற்பனை என்று சொன்னவர்கள் உண்டு. அதுவும் ஒரு ஒரு யாரோ ஒரு ஆய்வாளர் என்ன சொல்லியிருப்பாருன்னா,
சங்க இலக்கியத்தில் அரசனுடைய கதவு தங்க கதவாக இருந்தது என்று வந்தால் நீங்கள் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம், அந்த காலத்தில் தங்கமும் இருந்திருக்கிறது கதவும் இருந்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க என்று சொல்லுகிற. இதற்கு நேர் எதிரான ஆய்வுகள்லாம் உண்டு நிறைய. ஆனால் இவர் அந்த மாதிரி பிரமிப்புக்கும் போகலை, ஒன்றுமே இல்லை என்கிற போக்குக்கும் போகலை. அப்படி வச்சு பார்க்கும்போது தான் ஒரே ஒரு அது தமிழ் நெடுஞ்சாலையிலே வந்துச்சு, ஒட்டகம் ஒரு எலும்பு துண்டை கடிச்சிதுன்னு ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு வரி வருது. எனக்கு துணுக்குன்னு ஆகிப்போச்சு, இப்படா ஒட்டகம் இங்கே வந்துச்சு? ஏனென்றால் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாலு தான் இங்கே, நானிலம் தான் தமிழ்நாட்டில், வேறு எங்கேயும் இருந்ததை பார்த்து பாலைவனங்கிற ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒட்டகம் எப்படி வந்துச்சு? அது ஒட்டகம் எலும்பு துண்டை கடிக்குமா? இந்த ஆய்வு சங்க இலக்கியத்தில் தொடங்கி ராஜஸ்தானில் போய் முடியுது. அதற்கான சான்றுகளையும் சொல்கிறார். அது எத்தனாவது அடியில் வந்திருக்கு? சிறுபான்மையினர் படையில் 154வது வரியில் வருது. அப்படி என்றால் உண்மையில் சங்க இலக்கியத்தை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு புதிய தடம் போட்டு கொடுத்துருக்கிறார். இப்படியெல்லாம் வர்ணிக்கலாம், நீங்கள் வர்ணிச்சுக்கிட்டே போங்க. ஆனால் வர்ணித்துவதற்கு அப்பால் சமூகவியல் ரீதியாக எப்படி பார்ப்பது என்பதற்கான அடையாளமாக இப்போ ஆயின்னு ஒரு சொல் இருக்குது தமிழில். ஆயினா அம்மா, எல்லா கிராமங்களிலும் இன்னும் ஆயின்னு சொல்கிறது ஆத்தான்னு சொல்கிறது எல்லாம் உண்டு. இந்த ஆயிங்கிற சொல்லு ராஜஸ்தானில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, மராட்டியில் இருக்குது, ஒடிசாவில் இருக்குது, வங்கத்தில் இருக்குது, அசாமில் இருக்குது என்றால் அப்போ தமிழ் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு? அப்படியானால் சிந்துவெளிக்கான பரப்பளவு எவ்வளவுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க என்று நம்ம பக்கம் திருப்பி விட்றாரு. இது போன்ற ஆய்வுகள், அதேபோல் திராவிட குஜராத், இந்த கேட்டவுடனே எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு இன்னொரு பக்கம் வியப்பு. போட்டிருக்கிற ஒரு டைட்டிலுங்க, இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு அத்தியாயத்தினுடைய தலைப்பு திராவிட குஜராத், இன்னொரு தலைப்பு திராவிட மகாராஷ்டிரா. ஏனென்றால் அங்கெல்லாம் சிந்துவெளிக்கான சிந்துவெளி பயணத்தின் தொடர்ச்சி இருக்குன்னு நிறுவுறாரு. அப்படியானால் இவங்கெல்லாம் மல்லுக்கு நிற்கிறாங்களே தேவையில்லாமல், இதெல்லாம் படித்து பாருங்கடான்னு அவங்கள நோக்கி சொல்லணும் போல எனக்கு தோணுது. அதேபோல் நண்பர்களை, நான் அதிகம் பேச விரும்பவில்லை, நான் தமிழ்ச்செல்வனும் ஐயாவும் பேசணும். இந்த எனக்கு இப்போ தோன்றது என்னென்னா, ஐயாவை பார்க்கும்போது இந்த ராகுல சாங்கிருத்தி ஆயின் மாதிரி அவர் ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாராம், அது மாதிரி ஐயாவை சுற்றிக்கிட்டே இருப்பார் போல. அது போன்ற ஒரு சுற்றில் அன்பு கூர்ந்து அடுத்த முறை பொற்பனைக்கோட்டைக்கு வர வேண்டும். பொற்பனைக்கோட்டையின் வரலாற்று சிறப்புகளை உலகத்திற்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். ஒரு இன்னொன்று வேண்டுகோள், இந்த சிந்துவெளி என்ன எழுத்து அப்படிங்கிறது ஐராவதம் ஐயாவே இன்னமும் அதில் ஒரு வார்த்தை போடுறாரு, இது பற்றி ஆய்வில் களைத்து போயிருக்கிறது உலகம். உண்மைதான், ஆனால் நீங்கள் தான் அது கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கீங்க. சிந்துவெளி என்ன எழுத்து, அது அந்த கீறல் என்பது என்ன என்று நீங்கள் தான் நெருங்கி வந்திருக்கிறீர்கள். அந்த சிந்துவெளி தமிழாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் அது உண்மைதானா என்று தெரியவில்லை. இந்த பிரம்மைகளையெல்லாம் உடைத்து உண்மையான உண்மைகளை, தமிழ் சமூகத்தின் பழமையை மட்டுமல்ல தமிழ் பண்பாட்டின் பெருமையை, இன்றைக்கு தேவையான கருத்துக்களோடு, மதுக்குரு சொன்ன மாதிரி இன்றைக்கு தேவையான பன்மைத்துவ பண்பாட்டை இந்த ஆய்வு நிறுவுமானால் அதுதான் உண்மையில் தமிழ் சமூகம் உலகம் தழுவியதாக இருக்கிறது என்பதற்கான சான்றாக இருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்ட ஆய்வுகளை தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த ஆய்வு என்பது ஒரு 10, 20, 30, 40 பிஹெச்டிக்கு சமம். ஏன்னா நம்ம வந்து நம்ம பிஹெச்டி எப்படி தான் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த ஆய்வு அந்த அளவுக்கு பணியில் இருந்து கொண்டே பகுதி நேரமாக பார்த்ததே இது என்றால், முழு நேரமாக பார்த்திருந்தால் இனிமேல் முழு நேரமாக நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்று தமிழ் சமூகத்திற்கான வேண்டுகோளாக வைத்து உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.